நாட்டில் தற்போது உருவாகியுள்ள நிலைமைகளுக்கு மத்தியில் மக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பெருமளவில் ஒன்று கூடுவது நோய் பரவுவதற்கு காரணமாகும் என சுகாதார அமைப்பினால் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் குழுக்களாக நாட்டிற்குள் பயணிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அத்துடன் உள்நாட்டு பிரஜைகளும் சுற்றுலாப் பயணங்களில் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய ஒன்றுகூடல்கள் நிறுத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் மக்கள் நடமாடும் இடங்களில் சுமார் 1 மீட்டர் தூரத்தில் தனிநபர் இடைவெளியை பேணுமாறு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயம் பேணுமாறும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. பேருந்து மற்றும் ரயில் சேவை நடைமுறையில் உள்ள சந்தர்ப்பங்களில் இந்த நடைமுறையை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சமூக இடைவெளியை பேணுவதற்காக பேருந்துகளிலும் ரயில்களிலும் பயணிகள் பயணம் செய்வதற்கான எண்ணிக்கையில் அரைவாசி எண்ணிக்கையானோர் மட்டுமே பயணிக்க முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களை சதுச கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையம் உள்ளிட்ட விற்பனை நிலையங்களுக்கு போதுமான அளவு அரசாங்கம் விநியோகித்துள்ளதாகவும் அவற்றை மக்கள் அசௌகரியத்திற்கு உள்ளாகாத வகையில் விநியோகிக்குமாறு அந்த விற்பனை நிலையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 23ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவது குறித்து வெறும் 22ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மக்களுக்கு அறிவிக்கப்படும் என அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.